வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன் செம்மல சங்கர். இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பின் தொகுப்பாக வில்தாசலம் பழமலைநாதர் ஆலயத்தை காணப்போகிறோம். நீங்கள் இன்னும் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்தாசலம் பழமலைநாதர் ஆலயத்தில் மாசி மக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாசி மக வரலாறு. மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் சிறப்பான நாளாகும். ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாள் மாசி மக கடலாடு தீர்த்தமாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பவேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். அன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற நதிகளில் நீராடி நமது பாவச்சுமைகளை அகற்றி புனிதம் பெறுவர். குரு சிம்ம ராசிக்கு வரும் இந்நாளில் எல்லோரும் கடலில் நீராடி நற்பேறு பெறுவர் என்பது ஐதீகம். முன்பொரு காலத்தில் வருண பகவானை பீடித்த பிரம்மஹத்தி அவரை கடலுக்குள் ஒழித்து வைத்திருந்தது. வருண பகவான் சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமானும் வருண பகவானை காப்பாற்றி விடுவித்த நன்னாளே மாசி மகம். அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தமாடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வீடு பேச்சை அருளும்படி வருண பகவான் சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே வரமளித்தார் சிவபெருமான். அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் இடம்பெயர்வார். மாசி மக திருவிழா சங்ககாலத்திலிருந்தே கொண்டாடி வருகின்றனர். இதற்காக கல்வெட்டு சான்றுகளும் நிறைய காணப்படுகின்றன. சங்ககாலம் தொடங்கி இவ்விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரில் 2 வரகுணபாண்டியன், 3 அதிகாரிகள் காசியினை மூலதனமாக கொண்டு பல விழாக்கள் நடத்தியதாகவும் அதில் ஒரு விழாவாக மாசி மகம் குறிப்பிடப்பட்டுள்ளன. கல்வெட்டுக்களிலும் காணப்படுகின்றன. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் திருச்சி மாவட்டம் திருப்பராயந்துறை மகாதேவருக்கு மாசி மகத்தன்று பெரும் திருவமுது படைக்கப்பட்டதாகவும் அதற்காக 1.5 மா அளவு நிலம் அளக்கப்பட்டு 2 கால அரிசி கிடைக்க வழி செய்ததாகவும் கல்வெட்டுக்களில் காணப்படுகின்றன. முதலாம் குலோத்துங்க சோழர் சிதம்பரம் கோவிலில் செய்த திருப்பணிகளை தமிழ் பாடலாகவும் சமஸ்கிருத ஸ்லோகங்களாகவும் சிதம்பரம் 100 மண்டபத் தூண்களில் கல்வெட்டுக்களில் கூறியுள்ளார். இவற்றுள் ஒரு பாடலில் மாசி மக கடலாடை திருவிழாவை பற்றியும் இதற்காக இம்மன்னன் அமைத்த மண்டபம் பற்றியும் கூறப்பட்டுள்ளன.
வரலாற்று சிறப்பு ஆலய தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.